ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏகே அக்வேரியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைஃப் ஃபிஷ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாருமே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ ரேராக என்ன பிகினர்ஸ்க்கும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வைக்கிற ஒரு ஃபிஷ். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நைஃப் ஃபிஷ்ஷுன்னு சொல்லியாச்சு. நைஃப் ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. கோஸ்ட் ஃபிஷ் பார்த்தோம் தெரியுமா, கோஸ்ட் ஃபிஷ்ஷில் லார்ஜ் ஃபிஷ் அது பெருசாக இருந்ததுனாலே அதுவே நைஃப் ஃபிஷ் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் அது வந்து பிளாக் கோஸ்ட் நைஃப் ஃபிஷ் அப்படிம்பாங்க. பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோன் ஃபெதர் ஃபிஷ், க்ளோன் ஃபெதர் ஃபிஷ் இல்லைனா க்ளோன் நைஃப் ஃபிஷ் இல்லைனா நைட் ஃபிஷ் அப்படின்பாங்க. ஸோ இதுக்கு நிறைய டைப் நேம் இருக்குது. ஜென்ரலாக நைஃப் ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அதோடய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நைஃப் மாதிரி, நைஃப் மாதிரின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா டார்க் கேண்டில் அந்த மாதிரி இருக்கிறது. கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்வரி கிரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அன்காமன் அப்பியரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடய அப்பியரன்ஸ். அதனால் வருது. இது வந்து ஒரு நாக்டர்னல் டைப் தாங்க. நைட்டு தான் பயங்கர ஆக்டிவாக இருக்கும், டே டைமில் அது எப்போவுமே அதோடய ஷெல்டர் ஏரியாலேயே ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கு மட்டும் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்கரேஷன் பண்ணும்போது நல்லா பார்த்துட்டு பெரிய டேங்க் செட்டப்லாம் இந்த மாதிரி ஹைடிங் பாட் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ப்ரெடேட்டர் டைப்புங்க, பயங்கரமாக ப்ரெடேட்டர் பண்ணுற ஒரு டைப்பு, அக்ரெசிவ் ஃபிஷ் தான் இது ஆக்சுவலாக. அதனால தான் என்ன சொல்கிறோன்னா பிகினர்ஸ்க்கு வேணால், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு இது ஈஸி டு ஹேண்டில் அப்படிங்கலாம். ஓகே, இது எப்படி நான் ஹண்டிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஹிடன் பிளேஸ்லேருந்து ஹண்டிங் பண்ணுங்க. இப்போண்டா நம்மளோட ப்ரே வரும், இப்போண்டா அதை பிடிச்சி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வயிற்றில் பார்த்தீங்கன்னா இது 3 ஃபீட் வரைக்கும் வளருது. ஹோம் அக்யூரியமில் 20 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் பக்காவாக வருங்க. நீங்கள் பக்காவான, ரொம்ப சென்சிட்டிவ் ஃபிஷ்ஷுங்க, அதனால் ரொம்ப பக்காவான வாட்டர் குவாலிட்டி கொடுக்கணும் நீங்கள். ஸோ எதுனால் அப்படின்றோன்னா, வாட்டர் குவாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலுமே ஃபிஷ்ஷுக்கு வந்து டிசீசஸ் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதோட அப்பியரன்ஸுன்னு சொன்னப்போ டோர்சல் ஃபின் வந்து ஸ்மாலாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லா ஃபிஷ்ஷும் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கிறது அதுதான் ஃபெதர் டைப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து என்ன க்ளான் ஃபெதர்னு கூட சொல்கிறாங்க. அனல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ இதில் வந்து இது ரெண்டுமே கொஞ்சம் அன்டெக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய மவுத் இருக்குங்க இதுகளுக்கு, பார்க்குறது தான் சில தெரியும். பட் பெரிய மவுத்து, அதில் நிறைய டீத் இருக்குதுங்களுக்கு. ஆக்சுவலாக அதோட ப்ரெடேட்டரை சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த டீத்துங்க இருக்கும். இது வந்து பேக் சைடு ஃபார்வர்ட் ரெண்டு சைடுமே ஸ்விம் பண்ணுற ஒரு எபிலிட்டி கொண்டு ஃபிஷ். இதுக்கு டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா மினிமம் கண்டிப்பாக 500 லிட்டர் கண்டிப்பாக தேவை, மினிமமே. ஓகே, ஸோ இதை நீங்கள் சிங்கிள் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இல்லை பேராக இருந்தாலும் மினிமம், பேர்னால் சின்ன ஃபிஷ் வேணால் போட்டுக்கலாம் ஸ்மால் சைஸ். ஓகே, 500 லிட்டர் கெப்பாசிட்டி சிங்கிள் ஃபிஷ்ஷுக்கே கண்டிப்பாக தேவை. லார்ஜ் டேங்க் வைங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஃபில்ட்ரு சிஸ்டம் தேவை. எக்ஸ்டர்னல் ஃபில்ட்ரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 to 29 டிகிரி, பிஹெச் வந்து 6 to 6.5 இருக்கிற மாதிரி கீப் அப் பண்ணிக்கோங்க வாட்டர். இது வந்து வாட்டர் குவாலிட்டி நீங்கள் எந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் இருக்குது, அதோட கலர் பேட்டர்ன் இருக்குது, க்ரோத்தும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ ஃபுட்டெல்லாம் அதிகமாகவே வேஸ்ட் பண்ணுங்கள். அதனாலேயே நமக்கு ரொம்ப பவர்டு ஃபில்டர் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம இதுமாரி இதில் வந்து நீங்கள் லைவ் பிளான்ஸ் வைங்க, ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வைக்கலாம், கேவ்ஸ் வைங்க, ஸ்நாக்ஸ் வைங்க, ஷெல்டருக்கு அதோட ஷெல்டர்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டம் கொடுங்க. டே டைமில் என்ன பண்ணணும்னா லைவ் பிளான்ஸ்க்குள்ளே இல்லைனா அதோட கேவ் அதோட பிளேஸ் வந்து அதுங்க போய் அமைதியாக இருந்துக்கோங்க. நைட் டைமில் தான் ஆக்டிவாக வெளியே வர்றது. ஓகே, இது மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா மிடில் அண்ட் பாட்டம் ஆஃப் த டேங்கில் தான் இருக்கும். இது வந்து ப்ரீத் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டரில் வந்து ப்ரீத் பண்ணுறது, இல்லைன்னா ஆக்சிஜன் டிசால்வ் வாட்டர் அதில் ப்ரீத் பண்ணுற ஒரு எபிலிட்டி. ஓகே, ஸோ அதனால் இது என்னென்னா ப்ரீத் பண்ணுறது மட்டும் மேலே வந்துட்டு போகும் டேங்க் மேலே. இதோட ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நார்மலாங்க. இது வந்து நீங்கள் என்னென்னா லைஃப் ஃபுட்டு, ஃப்ரோஷன் ஃபுட்ஸு, பெல்லட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். காமனாக போடுறது தான் ப்ரைன் வாம்ஸு, லைவ் வாம்ஸு, ப்ரைன் ஷ்ரிம்ப்ஸு, பிளட் வாம்ஸு, லைவ் வாம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போடலாம். அப்புறம் ஸ்ட்ரிம்ப்ஸ் போடலாம் நீங்கள், இந்த மாதிரி போட்டுக்கலாம். டேங் மேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கீப் அப் இன் சிங்கிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
மேக்ஸிமம். இல்லை பேரா போட்டிங்கன்னா ரெண்டு மேல் தயவு செஞ்சு போடாதீங்க, மீல் ஃபீமேல் போட்டுக்கலாம் ஓகே, பட் ரெண்டு மேல் போடவே போடாதீங்க, ரெண்டு ரொம்ப அக்ரஸிவாக பிஹேவ் பண்ணும், அப்புறம் கண்டிப்பாக ஃபைட் வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், இல்லை ரெண்டு ஃபிஷ்ஷுமே அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஒன்று மேல் ஃபீமேல் போடுங்க, இல்லைனா சிங்கிளாக போடுங்க, இல்லை நீ போட்டு வேறு ஃபிஷ்ஷாக ட்ரை பண்ணணும்னா அரோனா போடலாம், ப்ளக்கோ, ஜென் கௌரவி இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லைங்க, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் என்னென்னா மேல் வந்து பெருசாக இருக்கும், ஃபீமேல் வந்து ஸ்மாலாக இருக்கும். இதை விட மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்கலான்னா ஸ்பானிங் டைமில் கண்டுபிடிக்கலாம் ஃபீமேலோட வெள்ளியை வச்சு ஓகே. ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு நீங்கள் வந்து பெரிய டேங்க் செட்டப் பண்ணும் தனியாக பண்ணிவிட்டு அதில் ஃப்ளாட் ஸ்டோன்ஸ் வைங்க, இல்லைன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் வைங்க, ஏன்னா எக் லே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. ஃபீமேல் வந்து 2-10,000 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகே. மேல் வந்து என்ன பண்ணுன்னா அந்த எக்ஸை கேரி, அந்த எக்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும், க்ளீன் பண்ணும், ஏன்னா ஏதாவது அது மேலே வந்து எதுவும் பொல்யூஷன் வரக்கூடாது, ஏன்னா ஃபுட்டில் அதிகமாக வேஸ்ட் பண்ணுங்கள் இதுங்களா, அதனால எக்கு வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். எதனாலனா எப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், வேவ் ஆஃப் த வாட்டர், அதாவது இதோட டெய்லை வச்சு அப்படியே வேவ் பண்ணிகிட்டே இருக்குங்களா, அப்போ அதில் வந்து ஒரு வேவ் வாட்டரில் வந்து ஒரு வேவ் க்ரியேட் ஆகும், அது வந்து எக்கில் பட்டு எக்கு க்ளீன் ஆகிற மாதிரி இதுங்க பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த ஃபிஷ்ஷுங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோன்றுறது அப்படின்றது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுவும் நர்சரி டேங்கில் போட்டுருங்க ஓகே. ஸோ அதை தனியாக செப்பரேட்டாக ஃப்ரைஸ் அப்போ எடுத்து போட்டுருங்க, போட்டதுக்கப்புறம் அதுங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்லி ஹேச்சு ப்ரைன் ஸ்ட்ரீம்ஸ், யூஸ்வலாக நம்ம ஆட் சஜஸ்ட் பண்ணுற ஃபுட் இதுதான் ஃப்ரைஸ்க்குன்னு, ஸோ அதை நீங்கள் போடலாம் ஓகே. ஸோ அது நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரைஸ்க்கு. இன்றைக்கி நம்ம இந்த ஃபிஷ்ஷில் பார்த்தாச்சு இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோவில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாங்களும் உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கொடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.